உடுக்கை இழந்தவன் கைகோல் அங்கே இடுக்கண் களைகிறவர்கள் அரிமாக்கள். ஆகவே அரிமாக்கள் ஆற்றுகிற தொண்டின் அருமையை அருகிருந்து பார்த்தவன் என்ற நிலையில் உங்கள் முற்றத்தில் உரையாற்றுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மண்டல தலைவராக அண்ணன் சண்முகம் அவர்கள் முடிசூட்டப்பட்டிருக்கிறார். எல்லோரும் சொல்ல தயங்குகிற உண்மையை அவர் இங்கே சொன்னார். என் வெற்றிக்கு பின்னால் என்னுடைய மனைவி சாமுண்டேஸ்வரி தான் இருக்கிறார். எந்த முடிவும் நான் துணிந்து எடுப்பதில்லை, அவள்தான் துணிந்து எடுக்கிறாள் என்று சொன்னார். அண்ணன் சண்முகத்துக்கு சொல்லுகிறேன், உங்கள் நிலைமை மட்டுமல்ல எங்கள் நிலைமையும் அதுதான். ஆனால் நாங்கள் அதை சொல்லுவதில்லை, நீங்கள் வந்து சொல்லிவிட்டீர்கள். எல்லோருக்கும் எல்லோருடைய வீட்டிலும் அதுதான் நிலைமை. நம்முடைய வீட்டில் மட்டுமல்ல சிவபெருமானிலேயே அதுதான். அன்றைக்கு நாரதர் என்று ஒருவன் இருந்தான். அந்த காலத்தில் அவன் பெரிய கலகக்காரன். அந்த காலத்து சுப்பிரமணிய சுவாமி என்று அவனை வேண்டுமானால் அழைக்கலாம். அவன் ஒரு மாங்கனியை கொண்டு வருகிறான், சிவபெருமானிடத்தில் கொண்டு கொடுக்கிறான். சிவபெருமானுக்கு யாருக்கு கொடுப்பதென்று தெரியவில்லை. கணபதிக்கு கொடுப்பதா முருகனுக்கு கொடுப்பதா என்று முடிவெடுக்க முடியாமல் திணறுகிறான். அப்போதே சிவபெருமான் மனைவி இடத்தில் தான் ஆலோசனை கேட்டான். உமாதேவி இடத்தில் உமாதேவி தான் சொன்னாள், உலகத்தை யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு கொடுங்கள் என்று அன்றைக்கு உமாதேவி இடத்திலே ஆலோசனை கேட்டு உமாதேவி அப்படி ஒரு ஆலோசனை சொன்னாள். சிவபெருமான் தொடங்கி வைத்ததைத்தான் சண்முகம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதிலே நமக்கு ஒன்றும் இதிலே சங்கடம் இல்லை. எல்லோரும் அதைத்தான் செய்கிறார்கள். ஒரு பெரிய சபை, ஒரு பெரிய கூட்டம் கூடி நின்றது. ஒரு சன்னியாசி வந்தார், மனைவி பேச்சை கேட்கிறவன் எல்லாம் வலது பக்கம் அப்படியே வாருங்கள் என்றார். அந்த கூட்டம் அப்படியே அசைந்து வலது பக்கம் வந்துவிட்டது. இடது பக்கத்தில் ஒரே ஒருவன் மட்டும் நின்றான். சன்னியாசிக்கு ஒரு ஆச்சரியம் என்றால் ஆச்சரியம், நீ மனைவி சொல்லை கேட்காதவனா, அப்படி ஒரு மாசற்றவனா, நீ அவ்வளவு உள்ள வழி உள்ளவனா, ஊக்கமுடையவனா, உன் தோல் வழியை வாழ் வழியை பாராட்டுகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் சொன்னான், அப்படியெல்லாம் இல்லை சாமி, நான் வீட்டிலிருந்து கிளம்பு வரும்பொழுது கும்பலில் சேரக்கூடாது என்று என் மனைவி சொல்லிவிட்டாள் என்று அவன் தனியாக நின்றான். ஆகவே சண்முகம் சாமுண்டீஸ்வரி பேச்சை கேட்பது ஒன்றும் அதிசயம் இல்லை. கேட்கத்தான் வேண்டும், கேட்பது நமக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது. ஆனால் அரிமா சங்கங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி பாய்ந்து தீர வேண்டிய கட்டம் இந்த நூற்றாண்டின் வைகரையில் இன்றைக்கு வந்திருக்கிறது. அன்னை தெரசாவினுடைய படம் இங்கே போடப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் ஜார்ஜ் புஷ் அதிபராக இருந்த காலத்தில் டெக்சாஸ் மாநிலத்தில் புயல் வீசிட்டு அங்கே புயலின் தாண்டவம் ஊழி தாண்டவம் ஆடிட்டு புயல் டெக்சாஸ் மாநிலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு அன்றைக்கு அமெரிக்க திருமணத்தினுடைய அதிபராக இருந்த புஷினுடைய நிர்வாகம் எந்த உதவியும் செய்ய மறுத்தது, தயங்கியது. என்ன காரணம் என்று யோசித்த பொழுதுதான் பிறகு தெரிந்தது, டெக்சாஸ் மாநிலத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் கருப்பு நிற மக்கள், கருப்பு நீக்கிறவர்கள். ஆகவே 21 நூற்றாண்டின் வைகரையில் இந்திரேசத்து வித்தை விரிந்தது என்று பேசுகிற அமெரிக்க திருமணத்தில் கூட டெக்சாஸ் மாநிலத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் கருப்பு மக்களாக இருந்தால் அவர்களுக்கு உதவுவதிலே கூட தாமதமும் தயக்கமும் இருக்கிறது. ஆனால் எங்கோ அல்பேனியாவில் பிறந்து இந்தியாவில் கல்கத்தாவிற்கு வாசம் செய்து தொழுநோயாளியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற கருவி அவர்கள் ஒரு குழந்தையை கையில் ஏந்திக் கொண்டு ஒரு பணக்காரனிடத்தில் வலதுகையை ஏந்தினார்கள். இந்த குழந்தைக்கு ஏதாவது தாருங்கள் என்று அவன் காரி துப்பினான் அன்னை தெரசாவின் கையில். அவர்கள் ஆத்திரப்படவில்லை, அதிர்ச்சி அடையவில்லை. அந்த எச்சிலை கையில் வாங்கிக் கொண்டு சொன்னார்கள், இதை நான் எனக்கு வைத்துக் கொள்கிறேன், பசிக்கிற இந்த குழந்தைக்கு ஏதாவது கொடி என்று அவனிடத்தில் திருப்பி கேட்ட பொழுது அவன் வெட்கப்பட்டான். கல்கத்தாவில் ஒரு காலை வேளையில்
கால் கிடந்த அகந்த நெடுஞ்சாலையின் அருகில் ஒருவன் பேச்சு மூச்சத்து கிடக்கிறான்.